வெல்கம் டு கலரி பை சவுண்ட். இளைய பாரதி, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சந்திரமுகி டூ ஓட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். யார் நடிச்சிருக்காங்கன்னா, ராகவா நடன் நடிச்சிருக்காரு, கங்கனா ரனௌட் நடிச்சிருக்காங்க, அப்புறம் லக்ஷ்மி மேனன், மஹிமா, நம்பியார், அப்புறம் வடிவேல் சார் நடிச்சிருக்காரு. முக்கியமா அதை சொல்ல மாறேன்ட்டா, ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவரோட காமெடி தான் முக்கியமா இருந்தது. சரத்குமார் சாரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் டேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து பி வாசு சார் தான் டேரக்ட் பண்ணாரு. அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டையும் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. எம் கீரவாணி பாகுபலி, அப்புறம் ட்ரிபிள் ஆர், இப்போ ஆஸ்கார்லாம் வாங்கிச்சுல, அந்த மியூசிக் டேரக்டர் தான் இதுக்கு மியூசிக் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியலங்க. இப்போ நிறைய பேர் படத்தை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்லருக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, ஏதோ கிளிம்ஸ் மாதிரி ஒன்று விட்டாங்க. எனக்கு ட்ரெய்லர் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏன்னா சந்திரமுகி பார்ட் ஒன் வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதை பார்ட் டூ எடுத்திருக்காங்கன்ற போது எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் ஆனால் நான் வந்து ரியாக்ட் பண்ணுன்றதுனாலே இந்த ட்ரெய்லரை பார்க்காம இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோ போலாம் வாங்க. ஓகே, ஓகே, பாம்பு திரும்பி வருதாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே தேவையில்லாம இருக்கா, ஒரே ஒரே விஷயம் இந்த பாம்பு தாங்க. ஓகே, இந்த வாட்டி ஆந்தையெல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. கண்டினியூஷன் தானாங்க இது, அப்படியே நான் ரீபூட் மாதிரி நினைச்சேன். ஓகே, ஐயோ ஓகே, கண்டினியூஷன் தான். அந்த பசங்க எங்க இருக்காங்க கேளுங்க. ஓகே, இது வரைக்கும் யாரும் தெற்கு பக்கம் போலியே, போயிடாதீங்க. ஐயோ ஐயோ, மறுபடியுமாங்க? நீ கால்ல சலங்க கட்டி கால்ல மைய புசி போறாரோ இவண்டா பாடா. ஐயோ, ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காங்க. அதை விட பிரச்சனையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு? ஓகே, நடந்து 17 வருஷத்துக்கு மேல ஆகும். யார் சாமி அது? ஓகே, திருப்பி வராங்க சந்திரமுகி. உண்மையான ஒரு ஐப்பே வர மாட்டேங்குது. ஓகே, ஏங்க இவ்வளோ இது பண்ணிருக்கீங்க சிஜி? 200 வருஷத்துக்காக. சிஜி இவ்வளோ மோசமா இருக்கு, அது எதுக்கு சிஜி பண்ணாங்கன்னே தெரியல. ஃபான்ட் அதே மாதிரி இருக்கு. 17 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும். ஓகே 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 கைஸ், ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்தாச்சு. இந்த படம் தியேட்டரில் போய் பார்ப்பானான்றது டவுட்டாக இருக்குது. பட் ஆனால் படம் பார்ப்பேன், ஓடிடி ரிலீஸ் ஆனால் பார்க்கலான்னு இருப்பேன். ஏன்னா ரொம்ப சந்திரமுகி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்டே ரொம்ப பழைய படம். அதில் எப்போ நான் இப்போ ரீசெண்டாலாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயம்லாம் தேவையில்லாமல், இந்த அனகொண்டாவாக இருக்கட்டும், நிறைய ஸ்டோரி லைன்ஸ்லாம் தேவையில்லாமல் இருக்கும். வடிவேல் சார் காமெடி சூப்பராக இருந்தாலுமே கூட அவருக்கும் அந்த ஒய்ஃப்க்கும்லாம் இருக்கல, அதான் ஸ்டோரி லைன் வந்து படத்துக்கு உண்மையாலே ஒன்றுமே பண்ணாது. பட் ஆனால் காமெடியே நல்லாயிருக்கும். அவங்க திருப்பி அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. பட் ஆனால் இது ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில், என்னது முனி போன மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப நேரம் செலுத்த போகிறாங்க போல். அந்த சிஜியெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஆஃபாக இருக்குது. எனக்கு அவ்வளோவா பிடிக்கலதான், உண்மையாவே பிடிக்கல. ஓகே, நான் வந்து இது தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, பட் உண்மையாக என்ன தோணுதோ அதான் சொல்கிறேன். மியூசிக்கு எல்லாமே ஓகேவாக தான், மியூசிக் வந்து அந்த ஆர் எலமெண்ட் இருக்குல்ல அது நல்லா இருந்தது ட்ரெய்லர் ஃபுல்லாக. பட் ஆனால் மற்றபடி அவ்வளோவா எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை. அந்த இதை பார்க்கும்போது அந்த விஜய் சேதுபதியும் டாப் சியோர் படம் நடித்தாங்க, அந்த அரண்மனையில் ஏதோ ஒரு பெரிய வர மாதிரி, எனக்கு கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரி தான் இதுவும் ஞாபகம் வந்தது. ரொம்ப அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக தான் இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி ஃபீல் தருது. மேபி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்
என்னோட ஒப்பீனியை நான் மாத்தினாலும் மாத்திப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதனா வீடியோ நிறைய பண்ண நினைச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து நன்றி, பாய்.